சார் வணக்கம் சார். யாருக்கு? உங்களுக்கு தான் சார். கண்ணாடியை கட்டுறா. யாருக்கு வணக்கம் சொல்கிறேன்னு தெரியவானா சார்? பஞ்சுமிட்டாய். பஞ்சுமிட்டாய்லாம் இங்கே விற்கிறது இல்லைப்பா. ஏதாவது பீச்சு பார்க்கு அங்கப்பா மணி அடிச்சுட்டு இருப்பானுங்க. இல்லை சார், பஞ்சுமிட்டாய்னு ஒரு படத்துக்கு வந்து ஹீரோ சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். ஹீரோ சான்ஸா சார்? நான் காமெடியெல்லாம் பண்ணுறது இல்லை சார். ஆ, ஆக்ஷன் ஹீரோ. ஏன்டா ஆக்ஷன் சொன்னாலே நடிக்க மாட்டேங்கிறீங்க? இதில் ஆக்ஷன் ஹீரோ இல்லை சார். எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஷோல்டர் வரைக்கும் வந்து முடிய வச்சுட்டு நான் ஒரு வில்லனுக்கா அப்படிங்கிறாங்க, முது வரைக்கும் முடிய வருதுன்னு மியூசிக் டைரக்டருங்கிறான். அவங்ககிட்ட தான் சார் கேட்குறீங்க. சரி, ஹீரோனா வந்து எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ திறமைகள் இருக்குன்னு தெரியுமா? அதில் ஹீரோனா ஒரு ஃபைட்டு தெரியணும், தெரியுமா உனக்கு ஃபைட்டு? சார், இப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் சண்டை போடுறேன், எங்கள் அம்மா கூட சண்டை போடுறேன், என் ஹவுஸ் மக்கிட்ட வந்து நான் வாடகை தர முடியும் சண்டை போடுறேன், நைட்டானா வந்து சரக்கு போட்டு வந்து பைக் விட்டுட்டு வரும்போது போலீஸ் அவங்கள சண்டை போடுறேன், இது சண்டை இல்லையா சார்? முன்னாடி வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என் பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் சார். ஓ, இது ஒரு ஆட்டம்னு சொல்லிட்டு நீ ஆடுவ, அதெல்லாம் எல்லாம் பாப்பாங்க. இல்லை, நல்லா பார்ப்பாங்க சார், எல்லாம் ரசிப்பான், கை தட்டி விசில் அடிச்சு பார்ப்பாங்க சார். ஆமாம், பேமெண்ட்டு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எனக்கு டே பேசிக்காக இல்லை டிடிஎஸ் எல்லாம் பிடிக்கணுமா, இல்லை நீங்களே வாங்கிட்டு டிடிஎஸ் கட்டிடுறீங்களா? எனக்கு இந்த ஜிஎஸ்டி இல்லாமல் சார் ஒரு 2 crores கொடுத்துருங்க சார். நீங்கள் பேசாமல் நம்ம படத்தில் நீங்கள் காமெடி பண்ணலாம் சார். என்னையா திடீர்னு ஹீரோன்னா நம்ம படம் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டியா? இல்லை சார், நீங்களே டைரக்ஷன் பண்ணிக்கோங்க, நீங்களே வந்து காமெடி நான் பண்ணுங்கள் சார். நான் ஹீரோ, நானே வந்து நடிச்சு நானே காமெடி பண்ணிட்டு நானே சிடியில் போட்டு நானே பார்த்துக்கிறேன். கிண்டல் தான் அவனுக்கு பல படம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆஃபீஸில் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் யார்? என்ன அப்படி கேட்டீங்க? நான் வந்து ஒரு டைரக்டர் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் இந்த ஆஃபீஸ்க்கு. எது வாய்ப்பு கேட்டா? ஏய், தொண்ட சரியில்லைனா சாப்பிடணும் இஞ்சி முட்டாய். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது பஞ்சு முட்டாய். வணக்கம் சென்றாயன். வணக்கம். வணக்கம். ரொம்ப வித்தியாசமா கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ல வந்திருக்கீங்களே, எதனால? அதாவது வந்து இந்த பஞ்சு முட்டாயின்னு ஒரு படத்துல வந்து டைரக்டர் சார் வந்து பஞ்சு முட்டாயிலே வந்து துணி தைச்சு போடுற மாதிரி தான் கான்செப்ட் எழுதினார். ஆனால் அந்த பஞ்சு முட்டாய் கலர் கிடைக்கல, பஞ்சு முட்டாயே போட முடியல, அதனால மஞ்சள் இருந்தது, மஞ்சள் சட்டை தச்சு பேண்ட் தச்சு. நல்லவேளை பஞ்சு முட்டாயில் ட்ரெஸ் தைக்கல. பொதுவாக தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் நடித்தா அந்த படம் வெற்றி படமாக அமையும். அந்த மாதிரி தான் நம்முடைய சென்றாயன் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆடுகளமாக இருக்கட்டும், பொல்லாதவனாக இருக்கட்டும், மூடர் கூடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு மாய யதார்த்த படம். இது வந்து என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து சிஜிக்கு வந்து எக்கச்சக்கமான செலவு. இந்த படம் சிஜிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சங்கள் ஆச்சு. டைரக்டர் சார், புரொடியூசர் சார் சொன்னாங்க, கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி சிஜி படங்கள்லாம் வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது. அதுலயும் பஞ்சு முட்டாயில ரொம்ப வித்தியாசமா ரெடி பண்ணிருக்கான்னு சொல்றீங்க, படத்தை போய் பார்க்கலாம். ஆக ஒரு கலர்ங்கிற ஒரு ஷார்ட் பிலிமை தான் இன்னைக்கு ஒரு திரைப்படமா எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அந்த கலர் ஷார்ட் பிலிம் நானும் பார்த்துருக்கேன். அது ஷார்ட் பிலிமாகவே ரொம்ப அருமையா அழகா எடுத்திருப்பீங்க. என் மனம் கவர்ந்த ஒரு ஷார்ட் பிலிம். ஸோ அதை திரைப்படமா பார்க்கறதுக்கு நான் மட்டுமல்ல ரசிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போக போறோம். நிகழ்ச்சியுடைய முதல் ரவுண்ட் ஹாடு சிக்கி கிச்சி. யார் ஆடு? நான் தான் ஆடா இல்ல நீங்க ஆடா? அது கேமுடைய பெயர் தான் ஆடு. சரி, ஓகே. ஆடு சிக்கி கிச்சி. இதுல நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3ல் 1 தான் நீங்க பதில் சொல்லணும். மூணுல ஒன்னு தான் பதில். ஆமா, அந்த பதில் சொல்லலன்னா உங்களுக்கு ஒரு பெனால்டி இருக்கு. இதுதான் அந்த பெனாலிட்டி. என்னங்க அது? சம்பந்தமே இல்லாம கல்லுப்பு, பிரெட், பாவக்காய். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லாம டகால்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனாலிட்டி. முதல்ல உப்பு இருக்கு. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஒரு கையளவு உப்பு சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா பாகக்காய், அந்த முழு பாகக்காயும் திங்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பாக்கெட் பிரெட், இது முழுசையும் நீங்க தின்னு ஆகணும். இதெல்லாம் திங்க முடியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வேணா சொல்லுங்க. பதிலே சொல்லுவீங்களா? பதில் சொல்றாரா இல்ல இந்த பெனால்டியை ஏத்துக்கிறாரா பார்க்கலாம். ஹாடு மாட்டிக்கிச்சு. இந்த ரவுண்ட்ல முதல் கேள்வி,
நீங்க சினிமால நிறைய காமெடி கதாபாத்திரம் ஏத்து நடிச்சிருக்கீங்க, கரெக்டா இல்லையா? ஆமா. ஆமாவா? ஆமா. உண்மையாவா? கன்ஃபார்மா? சத்தியமா? நிச்சயமா. ஓகே, அவரே ஒத்துக்கிட்டாரு. சோ இந்த காமெடி நடிகர் இன்னும் கொஞ்சம் காமெடியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற நடிகர் யார்? ஆப்ஷன் ஏ சூரி, ஆப்ஷன் பி சதீஷ், ஆப்ஷன் சி ஹாஜே பாலாஜி. என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? கல்லுப்பா அதுவா? சரி, என்னுடைய நண்பர் சூரிய சொல்லிடுறேன். அடுத்த கேள்வி, இந்த படம் சென்ட்ராயன் அடிச்சிருந்தா இன்னும் கலெக்ஷன் அள்ளி இருக்கும். ஆப்ஷன் ஏ பரதேசி, ஆப்ஷன் பி எந்திரன், ஆப்ஷன் சி தசாவதாரம். பரதேசி நடிச்சிருந்தா நல்லா நடிச்சிருப்பேன். ஐயோ, என்ன ஓப்பனா என்ன? ஓ, நீங்க நல்லா நடிச்சிருப்பீங்கன்னா அப்ப அதர்வா நல்லா நடிக்கலையா? அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு, நான் நடிச்சிருந்தா நல்லா நடிச்சிருப்பேன். ஓ, நீங்க நடிச்சிருந்தா இன்னும் நல்லா நடிச்சிருப்பீங்க. அடுத்த கேள்வி, சென்ட்ராயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு வருது. மூணு பொண்ணுங்க என்ன கட்டிக்கோ கட்டிக்கோனு லைன்ல நிக்கிறாங்க, நீங்க யார கட்டிப்பீங்க? ஆப்ஷன் ஏ ஹோவியா, ஆப்ஷன் பி நயன்தாரா, ஆப்ஷன் சி டப்சி. நயன்தாரா. நயன்தாரா தானா? அடுத்து உங்களுக்கான கேள்வி, இன்னைக்கு நிறைய சினிமா பிரபலம் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க அரசியலுக்கு வந்தா என்னுடைய ஓட்டு இவங்களுக்கு தான், இதுல யாருக்கு உங்க ஓட்டு? ஆப்ஷன் ஏ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆப்ஷன் பி கமலஹாசன், ஆப்ஷன் சி விஜய். இந்த மூணு பேர்ல சென்ட்ராயனுடைய ஓட்டு யாருக்கு? நல்லவங்க யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறேன். அந்த நல்லவங்க இந்த மூணு பேர்ல யாரு? மக்களுக்கு நல்லது செய்யறவங்க நல்லதுங்க. நல்ல மக்களுக்கு இந்த மூணு பேர்ல யாரு நல்லது செய்யறாங்க? மூணு பேரும் செய்வாங்க. மூணு பேரும் செஞ்சாலும் ஓட்டு ஒன்னு தான் போட முடியும், அந்த ஓட்டு யாருக்கு? அந்த டேட்ல நான் வந்து சிங்கப்பூர்ல ஷூட்டிங்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். பெனாலிட்டி எடுத்துக்கிறீங்களா இல்ல பதில் சொல்றீங்க? இல்ல இல்ல, அந்த டேட்ல நான் அந்த டேட்ல வந்து சிங்கப்பூர். அப்ப ஓட்டுரிமையே புறக்கணிக்கிறா சென்ட்ராயன் அப்படி சொல்லலாமா? நான் வேணா சாப்பிட்றேன்பா. சாப்பிட்டு இதை வேணா சாப்பிட்டு துளைக்கிறேன்பா. வேற என்னப்பா பண்றது? அப்ப இந்த கேள்விக்கு உங்க பதில் இல்ல? இல்ல, எதுக்கு பதில் சொல்ல? அரசியல்னு ஒரு வார்த்தை வந்து எனக்கு எழுத தெரியாது, அதை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ. சோ இப்போ நம்ம சென்ட்ராயன் பெனாலிட்டியே எடுத்துக்கிறார். ஆமா. சோ பெனாலிட்டிக்கு தயாராகிட்டார். பாகக்கா, பிரெட், கல்லுப்பு, இதுல எதை சாப்பிட போறீங்க? எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இதுக்கு அந்த கேள்விக்கு நான் இது சொல்லியிருப்பேனே, அதுக்கும் பாலாசாரை பற்றியும் இது சொல்லியிருக்கேன், சூரிய பற்றியும் இது சொல்லியிருக்கேன். சரி விடுங்க, எனக்கு பெனால்ட்டி பெனால்ட்டியா இது இது என்னது? முழு பாகக்காயும் திங்கணும். அடுத்ததா கடைசி கேள்வி, மூணு ஹீரோ ஒரே நேரத்துல உங்களை கூட நடிக்க சொல்றாங்க. இந்த மூணு ஹீரோல யாருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்பீங்க? ஒரே டேட்ல கொடுக்கறாங்க, யார் ஷூட்டிங் போவீங்க? ஆப்ஷன் ஏ தனுஷ், ஆப்ஷன் பி சிம்பு, ஆப்ஷன் சி மாக்காப்பா. என்னப்பா மாக்காப்பா? சரிப்பா. இந்த மூணு பேர்ல யாரு கூட நடிக்க முதல்ல முன்னுரிமை கொடுப்பீங்க? அதாவது இது எப்படி சொல்றது? வழக்கமாக வந்து மூணு சொல்றீங்களா இல்லை அடுத்த பாகக்காவா? நான் என்ன சொல்றது, மூணு பேர் எனக்கு மெயின். கண்டிப்பா குலசாமிங்க. அது தெரிஞ்சதானே இந்த கேள்வி கேட்டேன். மாக்காப்பா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. தனுஷ் சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் வாய்ப்பு பொல்லாதன வாய்ப்பு கொடுத்தாரு. சிம்பு சார் வந்து அடுத்த ஒரு சிலம்பாட்டன ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. கண்டிப்பாக எனக்கு மூணு பேரும் எனக்கு வேணும். நான் எதுக்கு இதே எடுத்துக்கிறேன்? இல்லை இல்லை, நான் இப்போ அடுத்து பிரெட் தானே சாப்பிடணும். ஆமாம். சரி நான் சாப்பிட்றேன். சென்ட்ராயன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தப்பிச்சுட்டா. கலர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. கலருக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்? அப்படி இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்? இந்த படம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரியாசன்ஸ். சரி சரி, ரிஹர்சல் ரியலேஷன் ரியலேஷன் மேஜிக்கல் ரியலேஷன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரியலேஷன். ஓ ஆமாம்,
ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் படம் ஒரு படம் மாஸ்க்னு ஒரு படம், ஆமா ரொம்ப அருமையா இருக்குமே, ஆமா ஜிம் கேரி நடிச்சிருப்பாரு, ஆமா அது மிகப்பெரிய ஹிட், குழந்தை மத்தியில எல்லாத்தையும் செம்ம மாஸ் ஆச்சு அந்த படம். அந்த படம் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சு, அதே மாதிரி தமிழில் வந்த இந்த மாதிரி ஜார்னரில் வந்து படமே வந்தது கிடையாது, இந்த மாதிரி ஜார்னரில் வந்ததே கிடையாது. எங்கள் டைரக்டர் சார் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு புதுசாக டைட்டில் பேர் வந்து கலர்னு வச்சா இங்கிலீஷ்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அதனால தமிழில் வந்து பஞ்சு முட்டாயின்னு வச்சது. ஸோ பார்க்குற மக்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும், அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆமா பிடிக்கும், ஏன்னா அது குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியும் வந்து பஞ்சு முட்டாய்னா பிடிக்கல, குழந்தை வந்து எல்லாம் பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு சங்கர் சார் வந்து இந்த படத்தை பத்தி அப்படி பாராட்டியிருக்காரு, மணிரத்னம் சார் அவ்வளோ பாராட்டியிருக்காரு, டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து அவ்வளோ பாராட்டியிருக்காரு, பிறகு நடிகர்கள்லாம் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாராட்டியிருக்காங்க. இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் நான், ஆமாம் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் வந்து ஒரு புது புது ஸ்கிரிப்ட், புதுமையான ஒரு திரைக்கதை, இது நல்ல பயங்கரமாக பேசப்படும். இந்த ஷோல இப்போ நம்ம ஆட போற கேம் நடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. இந்த துண்டுல சில பிரபலங்களுடைய பெயர் எழுதி கொடுத்துருக்காங்க, நம்ம வேர்ல்ட் பங்க் டீம் சார்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பெயருக்குன்னு எனக்கே தெரியாது, நீங்க நடிச்சு காட்டதை வச்சு அந்த பிரபலம் யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஆனா பேசக்கூடாது, வாயை தொடர்ந்து டைலாக் பேசக்கூடாது, அவரை மாதிரியே நடிச்சு காட்டணும், அதை நான் கண்டுபிடிக்கணும். போலாமா? சரி போடுங்க. நடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. எப்படி எப்படி ஆகு வைப்பா, விஜய் சிம்பு அடுத்து எடுக்கலாம். லூஸ் மோகன் மைக்கேல் வடிவேல் நடிச்சிக்கோ பிடிச்சிக்கோல அடுத்த பிரபலம் புரிஞ்சு போடணும். பிள்ளை நடிகரா ரகுவரன், கரெக்டா? சூப்பர் சூப்பர். அடுத்து ஓவர் ஆக்டிங் பண்ணுங்க பாப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜித். இல்ல இப்ப இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஸ்ட் வந்து டயலாக்ல தான் கொஞ்சம் ஃபேமஸ். பரவாயில்ல, அவருக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கும். மேனரிசம் வந்து பார்த்தனா அத நடிச்சு காட்டவே முடியாத அளவுக்கு அந்த பிரபலம் யாரு, நீங்களே சொல்லிருங்க. அவர்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கீங்க. சென்ட்ராயன். ஆமா, பஞ்சு முட்டாய், இதை பத்தி வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பஞ்சு முட்டாய் அழகான படம், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்கிற படம். அதாவது வந்து மக்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கேக்குறீங்க. இப்ப நான் படம் பார்க்கணும்னா எனக்கு ஒரு விஷயம் இருந்தா தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. படம் பார்த்தோம்னா அதுல நயன்தாரா இருந்தாங்க, சோ அதுக்காக அந்த படமே பார்க்கணும். பஞ்சு முட்டாய மக்கள் ஏன் பார்க்கணும்? இந்த பஞ்சு முட்டாய் வந்து நம்ம வீட்டில் நடந்த ஒரு கதை, பக்கத்து தெருவில் நடந்த ஒரு கதை. இதை வந்து அழகாக ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது நம்ம படம் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல கதை, இது நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்குல்ல, அது ஒரு அழகு இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கு இல்லைங்களா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தின்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்த காசுக்கு ஒரு படம் பாட்டு வந்திருக்கேன், நல்ல படம், உங்களே நல்ல படம் பண்ணிட்டு அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் வந்து அவங்க மக்களே சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. ஹேண்ட் இந்த படத்துல நீங்க ஒரு பக்கம், மாக்காப்பா ஒரு பக்கம், அப்புறமா நம்ம பாண்டியராஜன் சார், பாண்டு சார், இப்படி பல காமெடி பட்டாளங்கள் இருக்காங்களே, இந்த காமெடி படமா? ஆமா, இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருந்தா காமெடி படம் தானே? படம் ஃபுல்லா காமெடி, செம்ம காமெடி. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்ல அழகா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ நிகழ்ச்சியை முடிச்சிடலாம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரஹர மகாதேவகி.
அரகர மகா தேவகி இது வந்து நிறைய இது நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பரா பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நானும் இந்த ப்ரோக்ராம் அதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கும் இந்த ஓல்டு மங்க் நேயர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கிஷோர் சார் எல்லாரும் உங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், நன்றி. தி ஓல்டு மங்க் சப்பர் கட்டு சப்பர் கட்டு இல்ல, தி ஓல்டு மங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தி ஓல்ட் மங்க்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தி ஓல்ட் மங்க் கப்ரேட் பண்ணுங்க. தி ஓகே, தி ஓல்ட் மங்க் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணானே சப்ரே, ஐயோ சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஐயா நானே சொல்லிருக்கேன், தி ஓல்ட் மங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தி ஓல்ட் மங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான்.